நமக்கானவன் வழிகளினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பேச ஆரம்பித்தவுடனே மேடையை விட்டு தெரித்து ஓடிய அதிமுக வேட்பாளர், காரணம் என்ன, களத்திலிருந்து வரும் சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நாம் அந்த கண்ணில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று முன்தினம் நாகை மாவட்ட வர்த்தக சங்கம் சார்பாக நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை அழைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டம் வந்து நேற்று மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை நடைபெறுவதாக இருந்தது. ஏனென்றால் 5 மணியிலிருந்து 8 மணி வரை தான் அதற்கான நேரலை கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கலந்துகிற வேட்பாளர்கள் அனைவரும் பிரச்சார பணி இருந்ததுனால அனைத்து வேட்பாளர்களும் சிறிது தாமதமாகத்தான் வர்றாங்க. அதனால நிகழ்ச்சியானது 7 மணிக்கு ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்விற்கு நாகை தொகுதியில் போட்டியிடக்கூடிய 9 வேட்பாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கலந்து கொள்ளவில்லை. மற்ற 2 சுயேட்சை வேட்பாளர்களும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், பாஜக வேட்பாளர் சிறிது தாமதமாக வந்தாலும் மொத்தமாக 5 வேட்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். முதலாவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வரவேற்புரை வழங்குகிறார். அந்த வரவேற்பு உரையில் அதிமுக வேட்பாளருடன் வந்த அந்த கட்சியின் ஆளுமைகளை வரவேற்று பேசினார். ஆனால் மாற்று கட்சியின் வேட்பாளர்களை தவிர வேறு யாரையும் வரவேற்று பேசவில்லை. அதன் பிறகு வேட்பாளர்கள் பேச அழைக்கப்படுகின்றனர். வேட்பாளர்கள் அதாவது தலைகீழாக 9, 8, 7 அந்த வரிசையில் வேட்பாளர்கள் பேச அழைக்கப்படுவார்கள் என கூறி 9வது வரிசையில் உள்ள சுயேட்சை வேட்பாளரை பேச அழைக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் பேசும் பொழுது மேடையில் அமர்ந்திருந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பார்வையாளர் வரிசையில் இருந்த அதிமுகவினரை பார்த்து கையசைத்து நேரம் கடந்து விட்டதாக கோஷமிடுங்கள் என சைகை மூலம் தெரிவிக்கிறார். அதன் பிறகு மேடையின் முன் வரிசையில் அமர்ந்திருந்த அதிமுகவினர் சலசலப்பில் ஈடுபடுகின்றனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரால் சுயேட்சை வேட்பாளர் பேச ஆரம்பித்த 10வது நிமிடத்திலேயே உங்களுக்கு நேரம் முடிந்துவிட்டது என அறிவுறுத்தப்படுகிறது, சுயேட்சை வேட்பாளர் சிறிது நேரம் கொடுங்கள் என 13 நிமிடங்கள் பேசுகிறார். சுயேட்சை வேட்பாளர் அவருக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிடங்களுக்கு முன்பாகவே அவசர அவசரமாக அவரது உரையை முடிக்க வைத்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர். இதற்கு காரணம் என்ன என கூறப்படுகிறது என்றால், அதாவது நேரலையானது 8 மணி வரையே தான், ஆனால் சுயேட்சை வேட்பாளர் பேச ஆரம்பித்து அவர் முடிக்கும் பொழுது ஏறக்குறைய 7:30 மணியை தாண்டிவிட்டது. எனவே அதிமுக வேட்பாளரை எப்படியாவது நேரலைக்குள் பேச வைக்க வேண்டும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவசர அவசரமாக சுயேட்சை வேட்பாளரின் உரையை முடி அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக அங்கு கூடியிருந்த பார்வையாளர்கள் குற்றம் சாட்டினர். 9வது வரிசையில் உள்ள வேட்பாளர் பேசி முடித்த பிறகு 8வது வரிசையில் உள்ள வேட்பாளரை தான் அழைக்க வேண்டும். ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் 1வது வரிசையில் இருந்த அதிமுக வேட்பாளர் பேச அழைக்கப்படுகிறார். அதிமுக வேட்பாளரை பேச அழைத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நாகை பாராளுமன்ற தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் என கூறி அழைக்கிறார். இவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்பதையே மறந்து அவர் பாராளுமன்றத்திற்கு சென்று விட்டதாக நினைத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவரை பாராளுமன்ற உறுப்பினர் என கூறி அழைக்கிறார் பேச. உடனே அங்கு கூடியிருந்த மாற்றுக் கட்சியினரும் பொதுமக்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர் பாராளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தலில் தான் போட்டியிடுகிறார், அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என கூற உடனே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தவறாக நடந்துவிட்டது, மன்னிக்கவும் என கூறி பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை பேச அழைக்கிறேன் என கூறினார். நிகழ்ச்சியில் பேச ஆரம்பித்த அதிமுக வேட்பாளர் 15 நிமிடங்களுக்கு மேலாக தன்னுடைய முன்னுரையை வைத்தார். அதாவது தான் எங்கு படித்தேன், தான் எப்படி வளர்ந்தேன், எந்த சூழலில் வளர்ந்தேன், எந்த சூழலில் படிக்க ஆரம்பித்தேன், எப்படி அதிமுகவிற்குள் நுழைந்தேன், எப்படி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை 15 நிமிடங்களுக்கு மேலாக கூறினார். எனது 10ஆம் வகுப்பு வரை தலை ஞாயிறு அரசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் 10ஆம் வகுப்பு வரை பயின்றேன். அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பு 11, 12ஆம் வகுப்புகளை அவர் லேடி ஆஃப் ஹெல்த் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேளாங்கண்ணியில் படித்தேன். அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய BLM என்று தனக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிடங்களை கடந்து அதிமுக வேட்பாளர் பேசிக் கொண்டிருந்த பொழுதும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் எந்த குறுக்கீடும் செய்யப்படவில்லை. 15 நிமிடங்களை கடந்து பேசிக் கொண்டிருந்த அதிமுக வேட்பாளர் அதன் பிறகுதான் தான் வெற்றி பெற்று வந்தால் என்ன இந்த தொகுதிக்கு செய்வேன் என்று கூற ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் கூறிய திட்டங்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சிக் காலத்தில் இருந்த பொழுது செய்ய தவறிய திட்டங்கள். இவற்றை கேட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா அவர்கள் சிரித்துக் கொண்டே நிகழ்ச்சியை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஏறக்குறைய அதிமுக வேட்பாளர் 25 நிமிடங்களை கடந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அங்கிருந்த மாற்றுக் கட்சியினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் ஒரு சுயேட்சை வேட்பாளர் பேசும் பொழுது 10வது நிமிடத்திலேயே நீங்கள் நேரம் கடந்து விட்டதாக அறிவுறுத்தினீர்கள், ஆனால் இவர் 25 நிமிடங்களை கடந்து பேசிக் கொண்டிருக்கிறார், எந்த அறிவிப்பும் கொடுக்கவில்லையே என கூறும் பொழுது, இல்லை இல்லை, அனைத்து வேட்பாளர்களுக்கும் 30 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என கூறுகின்றனர். நேரலை நேரமான 8 மணியை கடந்தும் அதிமுக வேட்பாளர் பேசிக் கொண்டிருக்கிறார். இருந்தும் மற்ற வேட்பாளர்கள் சபை நாகரிகம் கருதி அவருடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். 8 மணி 10
நிமிடங்களை கடந்து அதிமுக வேட்பாளர் தனது உரையை முடிக்கிறார். அதன் பிறகு நாம் தமிழக கட்சியின் வேட்பாளர் பேச அழைக்கப்படுகிறார். அனைத்து வேட்பாளர்களும் பேச வரும்பொழுது தான் நோட்டில் எழுதி வைத்திருந்ததை வந்து ஒப்பித்துக் கொண்டிருந்த நிலையில் நாம் தமிழக கட்சி வேட்பாளர் மட்டும் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது என் மனதில் உள்ளது என கூறுவது போல எந்த துண்டு சீட்டும் இல்லாமல் நேரடியாக பேச வந்தார். நாம் தமிழக கட்சி வேட்பாளர் பேச வந்தவுடனேயே மேடையில் இருந்த அதிமுக வேட்பாளரை பார்த்து கீழே இருந்த அதிமுக நிர்வாகிகள் இந்த வேட்பாளர் பேச ஆரம்பித்தால் நமது தவறுகளை மக்கள் மத்தியில் ஆதாரத்துடன் எடுத்து வைத்து விடுவார், எனவே நாம் இங்கு இருந்தால் நமக்கு அசிங்கமாகிவிடும், எனவே இங்கிருந்து நாம் கிளம்பி விடுவோம் என்பது போல அதிமுக வேட்பாளருக்கு சைகை மூலம் தெரிவிக்கப்பட்டது. உடனே நாம் தமிழக கட்சி வேட்பாளர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அதிமுக வேட்பாளர் மேடையை விட்டு வெளியேறுகிறார். அதிமுக வேட்பாளர் அங்கிருந்து வெளியேறும் பொழுது அவருடன் வந்தவர்களும் ஏனைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை விட்டு வெளியேறுகின்றனர். எனவே நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் சொற்ப நபர்களே இருக்கின்றனர். இதை பார்த்த நாம் தமிழக கட்சி வேட்பாளரும் மாற்றுக் கட்சியினரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரிடம் முறையிடுகின்றனர். அதாவது 9வது இடத்தில் உள்ள வேட்பாளர் பேசி முடித்த பிறகு 8வது வேட்பாளரை தான் அழைக்க வேண்டும், இருந்தும் 1வது இடத்தில் உள்ள அதிமுக வேட்பாளரை நேரலைக்குள் பேச வைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அழைத்தீர்கள், இருந்தும் நாங்கள் பொறுமையாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தோம், அந்த நிலையிலும் அவர் பேசிவிட்டு தற்பொழுது மற்ற வேட்பாளர்கள் பேசுவதை கேட்காமல் செல்வது சபை நாகரிகம் கிடையாது, எனவே அவரை தடுத்து நிறுத்துங்கள், அவரை அமரச் செய்யுங்கள் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் கூறிய பொழுது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்பது போல கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் பொறுப்பற்ற பதிலால் நாம் தமிழக் கட்சி வேட்பாளர் உட்பட அனைத்து வேட்பாளர்களும் நிகழ்ச்சியை புறக்கணிக்கின்றனர். நாம் தமிழக் கட்சி வேட்பாளர் பேசினால் 60 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சியாளர்கள் செய்த துரோகங்களை மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமாக கூறிவிடுவார், அந்த இடத்தில் நாம் இருந்தால் நமக்கு அசிங்கமாகிவிடும் என அதிமுக வேட்பாளர் ஓட்டம் பிடித்தது நாகை நாடாளுமன்றத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சபை நாகரிகம் கடைபிடிக்காமல் எங்கு நாம் தமிழக் கட்சி வேட்பாளர் பேசினால் நம்மளுடைய குற்றங்கள் மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாகிவிடும் என்பதற்கு பயந்து அங்கிருந்து ஓடிய அதிமுக வேட்பாளர் மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.